வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்ம ஹாட் நியூஸ் என்னென்னா, சிலபஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோ போட போகிறோம், சரிங்களா? கூடிய சீக்கிரம் குரூப் டூ குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு ஏற்கனவே சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி மெயின்ஸ் எக்ஸாம் ரெண்டு பிரித்து வச்சுருந்தாங்க. இதில் நிறைய போராட்டங்கள் நடக்கவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி 27/9/2019 இன்றைக்கி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றத ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் புதுசாக முழுசாக பார்க்க போகிறோம், போகலாமா? சரி வாங்க. இதில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் வந்து நம்ம ஆப்டிடியூட்டில் வரப்போகுது. அந்த கொஷனில் என்னென்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால், எந்த வித சேஞ்சஸும் இல்லை. அதாவது புதுசாக சிலபஸ் விட்டுருந்தாங்க இல்லைங்களா, அதில் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. ஆனால் இதில் எது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக வரலாறு, இதை இங்கே பசுவிச்சிக்கிறேன், தமிழக வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக இயக்கங்கள், தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், இந்த தலைப்பில் தான். அதாவது நம்ம சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா 8வது யூனிட்டும் 9வது யூனிட்லேயும் இருந்து தான் அதிகப்படியாக கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸுக்கு 25 மார்க்கு எப்பவுமே அலோகேட் பண்ணிட்டாங்க, அது ஞாபகம் இருக்கட்டும், சரிங்களா? ஸோ இதில் எந்த டாபிக் அதிகமாக கேட்பேன்னு சொல்கிறத சொல்லியிருக்காங்க. 8வது யூனிட்லேயும் 9வது யூனிட்லேயும் நிறைய கொஷின்ஸு கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு மாடல் கொஷின், ஏன்னா புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 175 கொஷின்ஸ் வந்து ஜிகேலையும் 25 கொஷின்ஸ் மேக்ஸ்லேயும் வரப்போகுது இல்லையா, அதுக்கு வந்து மாடல் கொஷின் பேப்பர் வந்து இந்த மாதம் எண்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் எண்டில் வந்து மாடல் கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறாங்க. அது எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இதுதான் ஃபஸ்ட்டு பேஜஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இதுவாக இருக்கும். அதாவது முதல்ல வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணோம், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணோம், அதில் மினிமம் 25 மார்க் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள் கருத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் குவாலிஃபிகேஷன் முதல்ல மாற்றிருக்காங்க. என்னென்னா, அந்த இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் நம்ம மெயின்ஸில் எழுதுவோம் இல்லைங்களா, தாழ் ஒன்று, அதில் மார்க்கை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் மாற்றிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் அதாவது இந்த எக்ஸாமுக்கு வந்து 1.5 நேரம் டைம் கொடுக்குறாங்க. 1.5 நேரத்தில் 100 கொஷின் கேட்குறாங்க, அதாவது 100 மார்க்குக்கு அதில் கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 25 மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 25 மார்க்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலைக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது, இதை ரேங்கிங்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு 25 மார்க் பாஸ் மார்க் எடுத்துட்டால் போதும், தாள் ரெண்டை திருத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது இதில் நீங்கள் வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதில்லை, 25 மார்க்குக்கு படித்தா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த பேப்பர் மட்டும்தாங்க மாற்றிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, தாள் ஒன்றில் மட்டும்தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டாக மாற்றிருக்காங்க, சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பேப்பர் டூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வேலை வேணும்னா பேப்பர் டூவில் தான் உங்கள் அதில் வாங்குகிற மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை அமையப்போகுது, சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. 3 மணி நேரத்தில் 300 மதிப்பெண்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? சரி, அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட தேர்வு திட்டம் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தாள் ஒன்று மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 10வது வகுப்பு தரத்தில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 1.5 நேரம் டைம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட்டர் பண்ணும், 2 கொஷின் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. அதுக்கு 25 மார்க் ஒன்றுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ டோட்டலாக 50 மார்க் அதுக்கு கொடுக்குறாங்க.
அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலேருந்து இங்கிலீஷில் ஆங்கிலத்திலேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட்டட் பண்ணும். அதுலேயும் ரெண்டு கொஷின் கேட்பாங்க. அதுக்கு 1க்கு 25 மார்க் கொடுப்பாங்க, அதுக்கு 50 மார்க்கு எக்ஸாம் நடக்கும். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இதில் நீங்கள் மினிமம் 25 மார்க் வாங்கணும். மினிமம் 25 மார்க் வாங்கினா செகண்ட் பேப்பர் திருத்துவாங்க, இல்லைன்னா திருத்த மாட்டாங்க. ஸோ அப்போது இந்த பேப்பர் 1 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் ஃபைல் மட்டும்தான். ஸோ இதில் நீங்கள் 25 மார்க்குக்கு மட்டும் படித்தா போதும், ஃபுல்லாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 100 மார்க் வாங்கினாலும், 50 மார்க் வாங்கினாலும், 25 மார்க் வாங்கினாலும் எல்லாருக்குமே சேம் தான். அதில் கன்சிடர் பண்ணலை, உங்கள் வேலைக்கு எந்த வித பாதிப்பும் இதனால் வரப்போகிறது இல்லை. அப்போது எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா பேப்பர் 2 தான். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. 3 மணி நேரத்தில் நமக்கு மார்க் அனலைசிங் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கி எழுதுதலுக்கு வந்து 3 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதுக்கு 20 மார்க் கொடுப்பாங்க. 1க்கு 60 மார்க் கேட்குறாங்க. அதே மாதிரி பொருள் உணர்தல்ன்ற பொருள் உணர்திறன்றது 3 கொஷின் கேட்பாங்க. அதுக்கும் 1 கொஷினுக்கு 20 மார்க்குன்னு 60 கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி சுருக்கமார்க்கத்தை விரிவாக எழுத சொல்லுவாங்க. அதுக்கு 3 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு 1 கொஷினுக்கு 20 மார்க்கு, மொத்தம் 60 மார்க். திருக்குறள் பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம சப்ஜெக்ட் திருக்குறள் பற்றி 3 கொஷின் கேட்க போகிறாங்க. அதில் 1க்கு 20 மார்க்குன்னு 60 மார்க் கேட்க போகிறாங்க. அடுத்தது கடிதம் வரைதல். ஸோ கட்டுரை எழுதுதல், கட்டுரை கூட எப்படி இருக்குன்னா அரசு சார்ந்ததாக தான் இருக்கும் கட்டுரை. அதுக்கு 3 கொஷின் கேட்பாங்க. அதில் 1 கொஷினுக்கு 20 மார்க்குன்னு 60 கொஷின் கேட்பாங்க. ஸோ மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்வியூ போஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு 300 மார்க் ப்ளஸ் இன்டர்வியூக்கு 40 மார்க்குன்னு 340 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அதில் பாஸ் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் அது நம்ம சொல்ல முடியாச்சோமா, அதுக்கு பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 340க்கு 102 மதிப்பெண் எடுக்கணும்னு. அடுத்ததாக இன்டர்வியூ போஸ்டிங். இன்டர்வியூ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 300 மார்க்குங்க, 300 மார்க்குக்கு நீங்கள் 90 மார்க்கு தான் பாஸ்ன்றாங்க. ஸோ 90 இருக்காது. ஸோ 300க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ இது தாங்க. அப்போது உங்களுக்கு வேலைகள் பார்த்தீங்கன்னா இது தாங்க, இது தான் உங்கள் வேலையை நிர்ணயிக்க போகிற சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணணும். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு தாழ் 1 25 மார்க் வாங்கணும். ஸோ 25 மார்க் வாங்கினா 2ம் தாள் திட்டுறாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதுதான் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிற டைமை படித்து ஈஸி கஷ்டமோ ஈஸியோ வேறு வழி இல்லை, படிக்கிறதுக்கு தயாராகிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.